வணக்கம். ஆகஸ்ட் 16 தேதி இன்னைக்கான முதல் பதிவு. பங்குச்சந்தையில் நடந்த சில விஷயங்களை விரைவாக பார்க்கலாம். முக்கியமான தகவல், நான் செபி ரெஜிஸ்டர்ட் அட்வைசர் கிடையாது. நம்ம சேனல்ல இருந்து எப்போதுமே ஸ்டாக் ரெக்கமெண்டேஷன்ஸ் கிடையாது. யூடியூப் சேனல் மட்டும் இல்லைங்க, மற்ற சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்மான இன்ஸ்டாகிராம், வாட்ஸ்அப், டெலிகிராம்ல இருந்து கூட நம்ம ஸ்டாக் ரெக்கமெண்டேஷன்ஸ் வழங்குவதில்லை. மேலும் பணத்தை வாங்கிட்டு எந்த சேவையும் வழங்குவது இல்லை. பல போலியான குரூப் இயங்கிட்டு இருக்கு, தயவு செய்து ஜாகிரதையாக இருங்க. இந்த வீடியோவில் காட்டக்கூடிய அனைத்து கம்பெனிகளும் வெறும் இன்ஃபர்மேஷனல் பர்பஸ்க்காக மட்டுமே. முதலீடு செய்யுங்கன்னு சொல்கிற வீடியோ கிடையாது. எந்த ஒரு முதலீட்லேயும் ரிஸ்க் இருக்கும். ரிஸ்க் புரியாமல் இன்வெஸ்ட் செய்யாதீங்க. ரிஸ்க் புரியலைன்னா தயவுசெய்து இன்வெஸ்ட்மெண்ட்டை தவிர்த்துருங்க. நம்ம ரூபி டிரைவர் சேனலை ஆதரிக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி. சில இண்டிவிஜுவல் ஸ்டாக்ஸ் மற்றும் செய்திகள் விரைவாக பார்க்கலாம். செல்லோ வேர்ல்டு அவங்களுடைய ஐபிஓக்கான டிராஃப்ட் ரெட்டரிங் ப்ராஸ்பெக்டஸை செபிக்கு தாக்கல் செய்திருக்கிறாங்க ஒப்புதல் பெறுவதற்கு. ஐபிஓ வழியாக 1750 கோடி ரூபாய் ஃபண்ட்ரைசிங் பண்ணுறதுக்கான முயற்சி. தகவல் கிடைத்தது மணி கண்ட்ரோலருந்து. இது முற்றிலுமாக ஆஃபர் ஃபார் சேல் வழியாக வரக்கூடிய ஐபிஓ. ஆஃபர் ஃபார் சேல்னா ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங் ஷேர் ஹோல்டர்ஸ் அவங்களுடைய ஷேர்ஸை விற்பனை செய்கிறாங்க. செல்லோ வேர்ல்டு பிரபலமான ஒரு பிராண்டு தான். அவங்க ஹவுஸ் ஹோல்டு கன்சியூமர் ப்ராடக்ட்ஸ் கம்பெனியாக இருக்கக்கூடிய ஒரு கம்பெனி. ஜேபி மார்கன் சேஸ் குறித்து மணி கண்ட்ரோல்லேருந்து கிடைத்த ஒரு தகவல். யூஎஸ்ஏல இருக்கக்கூடிய ஒரு வங்கி, யூஎஸ்ஏல சில வங்கிகளுடைய ரேட்டிங் கீழே போகிறதுக்கான வாய்ப்புகள் உள்ளதுன்னு சொல்லியிருக்கிறாங்க. ஃபிட்ச் டவுன்கிரேட் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அந்த பட்டியலில் ஜேபி மார்கன் சேஸ் உடைய பேரும் இடம் பிடிச்சிருக்குன்னு மணி கண்ட்ரோலில் தகவல் சொல்லியிருக்கிறாங்க. கேப்டன் பாலிபிளாஸ்ட் லிமிடெட் குவார்ட்டர்லி ரிசல்ட் அறிவிச்சிருக்கிறாங்க. ரெவன்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன்ஸ் 7,262 லட்சம் ரூபாய்கள், இயர் ஆன் இயர் 78% அதிகரிச்சிருக்கு. ப்ராஃபிட் ஆஃப்டர் டாக்ஸ் 378 லட்சம் ரூபாய்கள், இயர் ஆன் இயர் 1177% அதிகரிச்சிருக்கு. இன்போசிஸ் தற்போது அப்டேட் இருக்கு. கம்பெனிக்கு ஒரு புது ஆர்டர் கிடைச்சிருக்கு. லிபர்ட்டி குளோபல் அப்படின்ற நிறுவனத்துக்கிட்ட இருந்து கிடைத்த ஆர்டர். 5 ஆண்டுக்கான கான்ட்ராக்ட் இது. ஆனால் 8 ஆண்டு அல்லது அதற்கு மேலேயும் அதை மறுபடியும் அவங்க நீட்டிப்பதற்கான வாய்ப்பு இருப்பதாகவும் சொல்லியிருக்கிறாங்க. 5 ஆண்டு கான்ட்ராக்டுடைய மதிப்பும் சொல்லியிருக்கிறாங்க 1.5 பில்லியன் யூரோஸ். 8 ஆண்டிற்கு உயர்த்தப்பட்டால் அது 2.3 பில்லியன் யூரோஸாக மாறும்னு சொல்லியிருக்கிறாங்க இன்போசிஸ். HCL டெக்னாலஜிஸ் குறித்து பிசினஸ் ஸ்டாண்டர்ட்லேருந்து கிடைத்த ஒரு தகவல். அவங்களுக்கு கிரிக்கெட் ஆஸ்திரேலியா கிட்டேருந்து ஒரு ஆர்டர் கிடச்சிருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க. காலளவோ மதிப்போ கம்பெனி வெளியிடல. கிரிக்கெட் ஆஸ்திரேலியா இந்தியாவில் பிசிசிஐ போல ஆஸ்திரேலியாவில் கிரிக்கெட் நடத்தக்கூடிய அமைப்பு. இன்டர்குளோப் ஏவியேஷன் இண்டிகோ ஏர்லைன்ஸை நடத்தக்கூடிய கம்பெனி. அவங்களுடைய ப்ரொமோட்டர்ஸான கங்வால் ஃபேமிலி ஷேர்ஸை விற்பனை செய்வதற்கான வாய்ப்பு இருக்குன்னு முன்னவே நம்ம ஒரு செய்தி பார்த்துக்கிட்டு இருந்தோம். இப்போ மணி கண்ட்ரோலில் என்ன தகவல் கிடச்சிருக்குன்னா இன்றைக்கு அவங்களுடைய ஷேர்ஸை விற்பனை செய்வதற்கான வாய்ப்பு இருக்கு. 4% ஸ்டேக், அதாவது $450 மில்லியன் மதிப்பிற்கான ஷேர் டிரான்சாக்ஷன் நடப்பதற்கான வாய்ப்பு இருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க. ரூபாய் மதிப்பில் 3735 கோடி ரூபாய் மதிப்பிற்கான டிரான்சாக்ஷன் நடக்கும்ன்ற எதிர்பார்ப்பு. அவங்க செப்டம்பர் மாதத்தில் 2.8% ஸ்டேக்கை விற்பனை செய்திருந்தாங்க. பிப்ரவரி மாதத்தில் 4% ஸ்டேக் விற்பனை செய்திருக்கிறாங்க. இப்போ மறுபடியும் 4% ஸ்டேக்கை விற்பனை செய்யறதுக்கு முன் வந்திருக்கிறாங்க கங்வால் ஃபேமிலி. அவங்க நிர்ணயித்திருக்கிற ஆஃபர் ப்ரைஸ் வந்து 2400 ரூபாய் ஒரு ஷேருக்கு. நேற்று க்ளோசிங் ப்ரைஸ்லேருந்து ஒப்பிட்டு பார்க்கும்போது 6% டிஸ்கவுண்ட்ல இருப்பதாக சொல்லியிருக்கிறாங்க மணி கண்ட்ரோல் செய்தியில். லைஃப் இன்சூரன்ஸ் கார்பரேஷன் ஆஃப் இந்தியாவுக்கு சில புரோக்கிங் கம்பெனிஸ் என்ன டார்கெட் கொடுத்துருக்காங்க விரைவாக பார்க்கலாம். எஸ் செக்யூரிட்டிஸ் ரேட்டிங்கை டவுன்கிரேட் பண்ணியிருக்கிறாங்க. முன்ன பை ரேட்டிங் கொடுத்துருந்தாங்க, இப்போ டவுன்கிரேட் பண்ணி ஹோல்ட் ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. எதிர்பார்க்குற டார்கெட் ஒரு ஷேருக்கு 775. ஐசிஐசிஐ செக்யூரிட்டிஸ் கொடுத்துருக்கிற டார்கெட் 917 ரூபாய் ஒரு ஷேருக்கு. ஜேஎம் ஃபினான்ஷியல் கொடுத்துருக்கிற டார்கெட் 940 ரூபாய் ஒரு ஷேருக்கு. தற்போதைய லெவல்லிருந்து 43% அதிகரிப்பதற்கான வாய்ப்பு இருக்கு. மோதிலால் ஓஸ்வால் செக்யூரிட்டிஸ் கொடுத்துருக்கிற டார்கெட் 850 ரூபாய் ஒரு ஷேர். சில ஸ்டாக் ரெக்கமெண்டேஷன் சில புரோக்கிங் கம்பெனிஸ் கொடுத்துருக்காங்க. தகவல் கிடைத்தது எக்கனாமிக் டைம்ஸ்லேருந்து. பொனான்சா போர்ட்ஃபோலியோடைய பரிந்துரைகளில் மெசகான் டாக் ஷிப் பில்டர்ஸ்க்கு பை ரேட்டிங் டார்கெட் 2183, ஸ்டாப் லாஸ் 1703. என்எம்டிசிக்கு பை ரேட்டிங் டார்கெட் 148, ஸ்டாப் லாஸ் 112. எல்கேபி செக்யூரிட்டிஸோட ரெக்கமெண்டேஷன்ஸில் பிபிஆர் ஐநாக்ஸ்க்கு பை ரேட்டிங் டார்கெட் 1820 ரூபாய், ஸ்டாப் லாஸ் 1670 ரூபாய். எல்என்டிக்கு பை ரேட்டிங் டார்கெட் 2850, ஸ்டாப் லாஸ் 2590. பிசி ஜுவல்லர்ஸ் தற்போது அப்டேட் இருக்கு. கம்பெனியுடைய ஆடிட்டர் ராஜினாமா செய்திருப்பதாக அறிவிச்சிருக்கிறாங்க. அருண் கே அகர்வால் அண்ட் அசோசியேட்ஸ் என்ற சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ஸ் தான் ராஜினாமா செய்திருப்பதாக சொல்லியிருக்கிறாங்க பிசி ஜுவல்லர்ஸ். 10 மிட்கேப் ஸ்டாக்ஸை மியூச்சுவல் ஃபண்ட் கம்பெனிஸ் வந்து ஜூலை மாதத்தில் விற்பனை செய்திருக்கிற அந்த ஸ்டாக்ஸுடைய பட்டியலை எக்கனாமிக் டைம்ஸில் கொடுத்துருக்கிறாங்க. பாலிகேப் இந்தியா 16 லட்சம் ஷேர்ஸை விற்பனை செய்திருக்கிறாங்க மியூச்சுவல் ஃபண்ட் ஜூலை மாதத்தில். கோட்ரேஜ் ப்ராப்பர்ட்டிஸ் 10 லட்சம் ஷேர்ஸை விற்பனை செய்திருக்கிறாங்க மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் ஜூலை மாதத்தில். குஜராத் கேஸ்து 63 லட்சம் ஷேர்ஸை விற்பனை செய்திருக்கிறாங்க. சன் டிவி நெட்ஒர்க் உடையது 9 லட்சம் ஷேர்ஸ். மேக்ஸ் ஹெல்த் கேர் இன்ஸ்டியூட் உடையது 85 லட்சம் ஷேர்ஸை விற்பனை செய்திருக்கிறாங்க ஜூலை மாதத்தில் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்.
பவர் ஃபினான்ஸ் கார்பரேஷனுடையது 231 லட்சம் ஷேர்ஸ், தீபக் நைட்ரேட் 7 லட்சம் ஷேர்ஸ், டாடா கெமிக்கல்ஸ் 13 லட்சம் ஷேர்ஸை விற்பனை செய்திருக்கிறாங்க. மதசன் சூமி வயரிங் இந்தியா 358 லட்சம் ஷேர்ஸை விற்பனை செய்திருக்கிறாங்க. பிரமல் என்டர்பிரைசஸ் உடையது 6 லட்சம் ஷேர்ஸை விற்பனை செய்திருக்கிறாங்க மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் ஜூலை மாதத்தில். ப்ரொமோட்டர்ஸ் எந்த ஷேர்ஸும் அவங்களுடைய அடகு வைக்காத ஒரு 10 கம்பெனிஸுடைய பெயர்களை எக்கனாமிக் டைம்ஸில் கொடுத்துருக்கிறாங்க. ப்ரொமோட்டர்ஸ் அவங்களுடைய ஷேர்ஸை அடகு வைக்கல. 10 கம்பெனிஸ் HDFC பேங்க், ஹிந்துஸ்தான் யூனிலிவர், கோடெக் மஹிந்திரா பேங்க், HDFC லைஃப் இன்சூரன்ஸ், பிரிட்டானியா, ஸ்ரீ சிமெண்ட், ஹேவல்ஸ் இந்தியா, என்டூரன்ஸ் டெக்னாலஜிஸ், நுவகோ விஸ்தாஸ், ஷாம் மெட்டாலிக்ஸ் அண்ட் எனர்ஜி. நாகார்ஜுனா ஃபர்டிலைசர்ஸ் குறித்து மணிக்கன்றோலிருந்து கிடைத்த தகவல், நாகார்ஜுனா ஃபர்டிலைசர்ஸ் உடைய யூரியா அண்ட் மைக்ரோ இரிகேஷன் பிசினஸை விற்பனை செய்ய போறதா முடிவெடுத்திருக்காங்க. யார் வாங்குறாங்க? கிரீன்கோ குரூப்பை சார்ந்த AM கிரீன் அமோனியா இந்தியா பிரைவேட் லிமிடெட் 1700 கோடி ரூபாய்க்கு இதை வாங்குவதற்கான வாய்ப்பு உள்ளதுன்னு மணிக்கன்றோல தகவல் சொல்லியிருக்கிறாங்க. ரயில்வேஸ் குறித்தான ஒரு அப்டேட் எக்கனாமிக் டைம்ஸ்லேருந்து வந்தது. ரயில்வேஸ்க்கு தேவைப்படக்கூடிய பாகங்களை இந்தியாவில் உற்பத்தி பெருக்குவதற்காக அவங்க ப்ரொடக்ஷன் லிங்க் இன்சென்டிவ் ஸ்கீம்ஸை மத்திய அரசு அறிவிப்பதற்கான வாய்ப்புள்ளதாக சொல்லியிருக்கிறாங்க. உள்ளூரில் உற்பத்தி பெருக்குவதற்கும் இறக்குமதியை குறைப்பதற்கும் இந்த திட்டம் வரும் அப்படின்னு எக்கனாமிக் டைம்ஸில் தகவல் சொல்லியிருக்கிறாங்க. ரயில்வேஸ்க்கு தேவைப்படக்கூடிய பாகங்கள். சரிங்க, இதுதான் சில விஷயங்கள் என்னுடைய பார்வைக்கு எட்டியது. நன்றி, வணக்கம்.